காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி மேற்கொண்டுள்ள மூன்றாம் நாள் நடைப்பயணத்தில் தமிழக அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பி ஆர் பாண்டியன் தலைமையில் நிர்வாகிகள் சந்தித்து தங்களது கோரிக்கைகளை எடுத்துரைத்தனர். காங்கிரஸ் கட்சியை வலுப்படுத்தவும் ஒன்றிய அரசின் அலுவலகங்களை மக்களிடம் எடுத்து செல்லும் வகையிலும் அனைத்து தரப்பு மக்களையும் சந்திக்கும் வகையில் இந்திய ஒற்றுமை பயணத்தை ராகுல் காந்தி கடந்த 7ஆம் தேதி கன்னியாகுமரியில் தொடங்கினார். காந்தி மண்டபம் முன்பு நடந்த நிகழ்ச்சியில் தமிழக முதல்வர் MK ஸ்டாலின் தேசிய கொடியை வழங்கி தொடங்கி வைத்தார். அகதீஸ்வரம் விவேகானந்தா கல்லூரியில் இருந்து 2வது நாள் தொடங்கிய பயணம் மாலை நாகர்கோவில் ஸ்காட் கிறிஸ்தவ கல்லூரியில் முடிவடைந்தது. இந்த நிலையில் 3வது நாள் நடைப்பயணத்தை இன்று காலை 7 மணிக்கு தொடங்கினார். தேசிய கொடியை ஏற்றி மரியாதை செலுத்திய பிறகு இந்த பயணம் தொடங்கியது. அவருடன் காஷ்மீர் வரை பயணிக்கின்ற 118 பேர் மட்டுமின்றி ஏராளமான காங்கிரஸ் தொண்டர்களும் தேசிய கொடியை ஏந்தி வணக்கம் நடக்க தொடங்கினர். சுங்கான் கடை அருகே சென்றபோது தமிழக அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பி ஆர் பாண்டியன் தலைமையில் நிர்வாகிகள் ராகுல் காந்தியை சந்தித்தனர். அவர்களுடன் சாலையோர கடையில் அமர்ந்து டீ குடித்தவாறே கோரிக்கைகளை கேட்டறிந்தார். பின்னர் அவர்களும் ராகுல் காந்தியுடன் நடைபயணத்தில் பங்கேற்றனர். நடைபயணத்தின் போது சாலையின் இருபுறம் வீடுகள் மாடிகளில் நின்று பயணத்திற்கு வரவேற்பு அளித்தவர்களுக்கு கை அசைத்து நன்றி தெரிவித்தார். பார்வதிபுரம் பாலத்தின் கீழ்ப்பகுதி வழியாக நடைபயணம் அடுத்த மையமான புளியூர்குறிச்சி முட்டிடச்சான் பாறை ஆலயம் நோக்கி புறப்பட்டது.